Welcome to Sports Solar's Lockdown Cricket Drills. நாம் பேக் அண்ட் என் கூட எலிட் கிரிக்கெட் அகாடமியோட ஹெட் கோச் மற்றும் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் டீம் கோச் பண்ண லூயி மரியன் அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாயின் பண்ண போறாரு. ஆஸ்க் லூயி அப்படின்ற செக்மெண்ட்ல உங்களோட கேள்விகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருந்தோம். நிறைய பசங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க, லூயி சார் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறாரு. முதல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயந்த் சுதாகர் அப்படின்ற பையன், அவரோட கட் ஷாட் பத்தி கேட்டிருக்காரு. சார் அவர் வீடியோ பாத்தீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். அவர் வீடியோ பார்த்தேன். அந்த கட் ஷாட்ல வந்து அவர் வெயிட் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி போகுது, சைட்ல போகுது. இட்ஸ் நாட் கோயிங் டுவர்ட்ஸ் பால். ஆக்சுவலா வெயிட் வந்து பேக் ஃபுட்ல வந்துட்டு இட் ஷுட் கோ டுவர்ட்ஸ் பால். சோ அதோட வந்து பேட் ஸ்பீடும் ஒண்ணு இன்னொன்னு வந்துட்டு ஹேண்ட்ஸும் பேட்டும் எப்பவுமே ஹை பொசிஷன்ல தான் வரணும் கட்டுக்கு. சோ தட் யூ கேன் கீப் த பால் டவுன். சோ இது மூணு கரெக்டா பண்ணனா ஒரு கட் ஷாட் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனோட அடிக்கலாம். அதுல அவரோட வெயிட் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டுவர்ட்ஸ் பால், அதான் மெயின் ஃபால்ட். புரியுது சார். அண்ட் அவர் இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, அவரோட ஹைட் 148 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் அவரோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 30 கேஜிஸ் பாடி வெயிட் சொல்லி போட்டிருக்காரு. எந்த மாதிரியான பேட் நான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இந்த பேட் வெயிட் எப்படி இருக்கணும், அவரோட சைஸ் என்ன இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு சார். ஆமா, அவர் ஹைட்டுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அவரோட வெயிட் இல்ல. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் ஒல்லியா இருக்காரு. அவர் மேபி கேன் யூஸ் ஒரு 1000 அந்த கவர் பேக் கவரை பிரிச்ச அப்புறம் இஃப் இட்ஸ் க்ளோஸ் அரௌண்ட் 1020 ஆர் 1030 கிராம்ஸ் ஷுட் பி ஃபைன். அதாவது 1 kg அண்ட் 30 கிராம்ஸ் 20 கிராம்ஸ். புரியுது. 1 kg அண்ட் 20 கிராம்ஸ் ஒரு 1 kg 30 கிராம்ஸ் இருந்துச்சுன்னா ஷுட் பி ஃபைன். அதுக்கு மேல இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 30 kgs வெயிட் உள்ள பாருங்க. சைஸ் சொல்லல, சைஸ் வந்து ஒரு 6 சைஸ் மேல யூஸ் பண்ண முடியாது. 6 சைஸ் யூ கேன் யூஸ் குவைட் டால். ஒரு கவர் டிரைவ் விட அடிக்காம ஒரு 241 நாட் அவுட் அடிச்சாரு. கவர் டிரைவ் வந்து எப்பவுமே ரொம்ப டேஞ்சரஸ் ஷாட்டு. அதே கொஞ்சம் பவுன்ஸ் நிறைய இருக்கு விக்கெட்ல. கவர் டிரைவ்ஸ் வந்து அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க். கவர் டிரைவ் அடிக்கணும்னா ஹாஸ் டு பி எ ரியல் க்ளோஸ் பால். நீ க்ளோஸ் பால் எல்லாம் ஆன் பண்ணி கவர் டிரைவ் வச்சீங்கன்னா பால் அப்படி இப்படி மூவ் ஆச்சுன்னா அதுல கண்டிப்பா மாட்டுவாங்க. ஒண்ணு பின்னாடி மாட்டுவாங்க, இல்லைன்னா ஏர்ல கவர்ஸ் பக்கம் போக நிறைய சான்ஸ் இருக்கு. ஹாஸ் டு பி எ க்ளோஸ் பால். ஒரு ஸ்டம்ப்க்கு வர பாலாவது கொஞ்சம் ஆன் தப்பா அடிக்கலாம். கொஞ்சம் ஆஃப் டிரைவ் ஆன் டிரைவ் ஆகுது, கொஞ்சம் ஆன் தப்பா அடிக்கலாம். பட் கவர் டிரைவ் ஆன் தப்பா அடிக்கவே விடாது, சான்ஸே இல்லை. சென்டர்ல ஒருத்தவங்க ஷார்ட் கவர் வச்சுன்னா அடிக்கவே கூடாது. டிரைவ்ஸா கவர் டிரைவே கட் பண்ணிருக்க பெற்ற அந்த அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் வெயிட் பண்ணியே ஆடலாம். பண்ண முடியாது. சோ பாட்டம் ஹேண்ட் ப்ராப்ளமா இருக்கலாம். இவர் இதுல பார்த்தேன், இவர் ஆக்சுவலா இவர் பாட்டம் ஹேண்டும் இவர் டாப் ஹேண்டுமே நிறைய கேப் இருக்கு ரெண்டுத்துக்குமே. சோ ரெண்டு ஹேண்ட்ஸ்க்கும் பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் அதோட கோஆர்டினேஷன் பெட்டரா இருக்கும். சோ தனித்தனியா இருந்தாலே இட் இஸ் அ ப்ராப்ளம். அந்த டெக்னிக் ஓரளவு கரெக்டா வரும். ஆடும்போது நேரம் இங்க ரெகுலரா நிறைய பண்ணும்போது அப்புறம் நெக்ஸ்ட் போனா ஆட்டோமேட்டிக்கா வரும். சொல்லிருக்கு. அண்டர் ஆர்ம் சக்கிங் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ட்ரில். ஆத்ரியா வீட்டுல அண்டர் ஆர்ம் சக்கிங் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்த வீடியோ உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறோம். அடுத்தது அபி ஜெயன் அப்படிங்கிறவரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். அவர் வீடியோ அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்சுட்டு நான் நிறைய டாட் பால்ஸ் ஆடுறேன், பிளஸ் என்னால ஸ்டார்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் தான் கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு லாங் ஆஃப் பண்ணி ஆடும் போது
மேக்ஸிமம் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தும் வேணும், அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் வேணும், ரெண்டும் வேணும். ரெண்டும் கம்பைன் பண்ணி சேர்த்துதான் வந்துட்டு ஒரு லாங் இன்னிங்ஸே வந்து ஒரு நல்ல போலிங் அட்டாக்லாம் அடிக்க முடியும். ஒரு ஆர்டினரி போலிங் அட்டாக் வந்துட்டு அரை குறையா போடுறது அப்படின்னு அடிக்கலாம், பட் டைட்டா நல்லா போடுறாங்க போலிங்னா அதுல போய் ஒரு 100 அடிக்கணும்னு நிறைய விஷயம் கரெக்டாக பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா ரன்னிங் திங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிங்கிள்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கணும், மிடா மிட் ஆஃப் லெஃப்ட்ல லெஃப்ட் ரைட்ல போ லெஃப்ட் இல்ல கொஞ்சம் மூவ் பண்ணாங்களே ஓடிடணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எப்பவுமே ரெடியா இருக்கணும். மிடான் மிடா வச்சா ஒன்றன் இந்த மாதிரி யோசிச்சு வைக்கணும். அந்த ஸ்டைல நேரா போச்சுன்னா எங்க நிக்கிறான் மிடான், உள்ள நிக்கிறானா வெளியில நிக்கிறானா அதெல்லாம் நிறைய பாக்கணும். ரன்னிங் எங்க ரொம்ப கீ, மிடா மிடா வச்சுட்டு ஓடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்ட்ஸ் ரேஞ்ச் இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய ஸ்வீப் ஷார்ட்ஸ் எல்லாம் ஆட கத்துக்கணும். ஸ்வீப் ஷார்ட் இஸ் ஷார்ட் டிஸ்பிளே ஆஃப் குட் லிங் பால். ஸ்வீப் ஷார்ட் ஸ்பின்னர்ஸ் ஸ்வீப் ஷார்ட்ஸ் எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஸோ எப்பவுமே இதுல வந்துட்டு அந்த ஷார்ட்ஸ் ரேஞ்ச் இம்ப்ரூவ் பண்ணணும். பேக் ஃபுட் ஷார்ட்ஸ், ஸ்வீப் ஷார்ட்ஸ், லாஃப்டர் ஷார்ட்ஸும் அடிக்க தெரியணும். எந்த ஸ்டேஜ்ல ஃபீல்ட் செட்டப் பொறுத்து வந்து அந்த ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஷார்ட் செலெக்ஷனும் ஷார்ட்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் இருந்துட்டு நம்ம ஷார்ட் செலெக்ஷனும் கரெக்டாக இருந்துச்சுன்னா பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா ஒரு ஒரு மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மேட்சுக்கான ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனோட போனோம். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸ் See, practice gives confidence. Practitioner edhukku practice panna gives a lot of confidence. So confidence gain pannana or nalla practice nariya balls knock pannite or rendu moonu naal vandu nariya batting aadite nariya balls knock pannite pomoda the confidence level is very high. So when you are very confident vandu success rate is very very high. Idhu vandu ella balls um pinjikande or mukkiyana issue. Puriyudha sir. Thank you so much Louis sir. Pasangaloda kelvigalukku badhil sonnadukku and dear parents get Louis sir innum pala drills உங்களுக்காக சொல்ல போறாரு. அடுத்து வர போற வீடியோஸ்ல ஆஸ்க் லூயி அப்படின்ற செக்மெண்ட்ல நீங்க உங்களோட கேள்விகளை ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9488663684 அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்பரை ரிப்பீட் பண்றேன், 9488663684 அப்படின்ற எண்ணுக்கு நீங்க உங்க கேள்விகளை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். தேங்க்யூ சோ மச் லூயி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரம் பேக்ஸ்.